ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து ப்ரெட்டு முட்டையும் வச்சு 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், ஸ்நாக் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 4 துண்டு ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒயிட் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதே இப்போ சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து பிச்சு போட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை கொத்தமல்லி தழை கூட நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ப்ரெட்டில் உப்பு இருக்கும். ஸோ நம்ம சேர்க்க போகிற வெஜிடபிள்ஸ்க்கு அந்த சேர்த்த பால் இதுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து 1 கரண்டி அளவு எடுத்து நம்ம வந்து ரவுண்டாக ஒரு சின்ன பீஸா சைஸ் அளவுக்கு வச்சுக்கலாம். சைஸு நம்ம விருப்பம்தான், நல்லா பெருசாக தோசை மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மொசரலா சீஸ் வந்து போட்டுக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் இதெல்லாம் வந்து வச்சுக்கிறேன். இதை அப்படியே மூடி போட்டு ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இது நல்லா வெந்த பிறகு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 1 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம். மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் சிம்பிளாக ஒரு டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக வந்து பீஸா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கெச்சப் கூட தொட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.